ஹலோ ஹாய்ஸ், மறுபடியும் நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கோம். கிச்சனில் இன்றைக்கி என்ன சமையல் பண்ணால், இது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் கேட்ட மாதிரி சுண்டல் குழம்பு வைக்க போகிறோம். ஆல்ரெடி நான் காலையிலே சுண்டல் ஊற வச்சிட்டேன். ஓகே, இது ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ரைஸ் ஏன் ஊற வைக்கிறேன்னா, நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரைஸ் எடுக்காங்கண்ணா. வெங்காயம், தக்காளி, நம்ம கடையில் இருக்கிறது இது ரெண்டு தான், வேறு எதுவும் கிடையாது. குக்கிங் இதை பாத்திரம் எடுத்தாச்சு. குக்கிங் இந்த அனைத்து பொருளும் இவ்வளோ தான் நமக்கு குக்கிங்கே. இதில் வந்து நம்ம கடுகு, அது சீரகம் இருக்குது, மசால் பொடி ஐட்டம் இவ்வளோதான் இருக்குது நம்மக்கிட்ட. இதை வச்சு நம்ம நீங்கள் ரெடி பண்ண போகிறோம். ஓகே, வாங்க பார்க்கலாம். செஞ்சு சாப்பிட்ணும், பசி எடுக்குது. நீங்கள் மதியமே என்னது அந்த சத்து மாவு இருக்குல்ல, கவர்மெண்ட் கொடுக்க சத்து மாவு தான் சாப்பிட்டேன். அதனால் இன்றைக்கி செஞ்சு சாப்பிட்றோம். சுண்டல் குழம்பு எப்படி வருது மட்டும் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த தக்காளி வெட்டிக்கிட்டு, தக்காளி வெங்காயம் வெட்டிடலாம். இன்றைக்கி காலைல வேலைக்கு போகிறோம், வேலைக்கு போயிட்டு வெறுப்பாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வெயிலே ஓவர் அடிக்குதா, ஒன்றும் வேலை முடியல. அது இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாமா, அதனால் லீவ் லீவ் போட்டலாம்னு சொல்லி லீவ் போட்டேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அந்த காலைல சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன். மதியத்துக்கு வந்து வந்து டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு படுத்திருந்தேன். அதுவே ரொம்ப டயர், பசி எடுத்துச்சா, பசி எடுத்துக்கோங்க. சத்து மாவு சாப்பிட்டாச்சு, சத்து மாவு சாப்பிட்டு ஓட்டியாச்சு. இப்போ வந்து சாப்பாடு, நைட்டு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு இப்போ சினிமா குழந்தை பிளான் வச்சுருக்கேன். அதனால் இப்போ சாப்பாடு செஞ்சிடலாம். மணி 4 மணி ஆகுது, இப்போ சாப்பாடு செஞ்சுட்டு வச்சுக்கோங்க. சாயந்தரம் வந்தோடனே சாப்பிடலாம், நைட்டு பழத்து போயிட்டு வந்து குழந்தை சாப்பிடலாம்ல. அதனால் போர் அடிக்கா, போர் அடிக்கணும். ஒய்ஃப் இல்லாமல் தனியாக இருக்கணும், எனக்கு எவ்வளோ போர் அடிக்கும். நான் பேசுறதை கேட்குறதுக்கே ஒரு போர் அடிக்கணும். இது ஒரு 2 மாதம் கூட ஒரு கமெண்ட் பார்த்தேன். அந்த கமெண்ட் என்னென்னா, உங்கள் வீடியோ தான் யாருமே இப்போ பார்க்க மாட்டாங்களே, ஏன் வீடியோ போடுறீங்க அப்படின்ட்டேன். வீடியோ போடுறதுங்கிறது நம்மளோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான், மற்றவங்களுக்காக இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். மற்றவங்களும் பார்க்கணும் நம்ம வீடியோவை. என்ன சொல்ல வர, வெட்டி வெங்காயம் வெட்டியாச்சு, வெங்காயம் தக்காளி வெட்டியாச்சு. ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு, என்னன்னு கேட்டால் வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். வீடியோ ஆன் பண்ண முடியாதனால மறுபடியும் செஞ்சு முடிச்சிட்டேன். கொதிச்சுக்கிறதுக்கு ரைஸ் போட்டேன், 5 மினிட்ஸும் முடிஞ்சிடும், அதை எடுத்து சாப்பிட வேண்டியதான். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வீடியோ ஆன் பண்ணிட்டு கரெக்டாக போட்டுருவேன். பை. பசி வேறு இருக்குது, வேறு ஊற்று தள்ளுது, முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பை.